சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியில் பல்வேறு விதமான குழப்பங்கள், சர்ச்சைகள் சமூக வலைதளங்கள் மூலமாக வெளிவந்த வண்ணம் உள்ளன. மிக குறிப்பாக வழக்கறிஞர் திரு ராஜீவ்காந்தி மற்றும் பேராசிரியர் கல்யாணசுந்தரம் ஆகியோர் மீது கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் அதிருப்தியில் இருப்பதாக வெளிப்படையாக பேசப்பட்டு வந்தது. இந்நிலையில் நேற்று திரு ராஜீவ்காந்தி அவர்கள் நான் கட்சியிலிருந்து விலகுகிறேன் என்று குறிப்பிட்டிருந்தார். தற்போது பேராசிரியர் கல்யாணசுந்தரம் அவர்களும் நான் கட்சியிலிருந்து விலகுகிறேன் என்று திரு சீமான் அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அக்கடிதத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு பகிரி வழியாக அனுப்பப்படுகிறது என் கடிதம் என்று குறிப்பிட்டு பின்வருமாறு எழுதியிருக்கிறார். விடைபெறுகிறேன், அனைவருக்கும் நன்றி. பெறுநர் மரியாதைக்குரிய திரு சீமான் அவர்கள், தலைமை ஒருங்கிணைப்பாளர், நாம் தமிழர் கட்சி. பொருள், கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விலகுதல் குறித்து. அண்ணா வணக்கம். கடந்த 11 ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சியின் உறுப்பினராகவும் இளைஞர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளராகவும் பணியாற்றியிருக்கிறேன். சமீப காலத்தில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் காரணமாக இனிமேல் கட்சியில் தொடர முடியாத நிலையில் இருப்பதால் இக்கடிதம் மூலமாக எனது விலகலை அறிவிக்கிறேன். இந்த பயணத்தில் என்னோடு பேரன்போடும் உதவிகரமாகவும் பயணித்த அனைத்து உறவுகள், பொறுப்பாளர்கள், என் அன்பிற்குரிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் தங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிப்பதோடு எதிர்கால உங்கள் பயணம் பெருவெற்றியடைய வாழ்த்துகிறேன். அன்பும் வாழ்த்துகளும், ச கல்யாணசுந்தரம் என்று எழுதியிருக்கிறார். பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக இந்த இருவருடைய விலகலை அறிவிப்பாரா இல்லையா என்பதை.